உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமைய வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கனாக்கா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா என்ன, இது எலிஜிபிலிட்டி நமக்கு என்ன இருக்கணும், என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கலாம், அடுத்து ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அடுத்து இதோடைய ஸ்கோப் இருக்குது, அதுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும், அதோட வந்து இப்போ எந்த காலேஜஸில் படிக்கலாம், எந்த மாதிரி ரெக்ரூட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாட் அப்படின்னாக்கா ஒரு ஹியூமன் பிரைனை வந்து சிமிலாரிட்டியான ஒரு மெஷின்ஸ் இல்லைன்னா ஆப் இந்த மாதிரி வந்து தயாரித்து அதை வந்து யூஸ் பண்ணுறது பல இதில். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதோடய லிங்க் இதில் தான், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த லிங்க்கில் போய் பாருங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதோட இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ரிலேட்டடாக எடுத்துருந்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பீடெக் கோர்ஸு இல்லைனாக்கா 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட படிக்கலாம். இப்போ என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எம்டெக்லாம் கூட படிக்கணும்னா இந்த 2 இயர்ஸ் அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். இப்போ பேசிக்காக நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங் யூஜியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய மாஸ்டர் டிகிரி படிக்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னாக்கா எம்எஸ்ஏஐ படிச்சுக்கலாம். அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, பிஜி டிப்ளமா கோர்ஸஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து தேவைகள் உங்களுக்கு ஏற்படும்போது இந்த கோர்ஸை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஜாபுடைய அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு ஸ்கோப் என்ன இதை படிக்கிறதுனால அப்படின்னு சொன்னால், ஸ்கோப் அதாவது இப்போ பிஎல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா அடுத்த இயர்லலாம் அதாவது வர 25லலாம் வந்து 30லேருந்து 35 வரைக்கும் இதோடைய க்ரோத் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைசேஷன் ஆகிடுச்சு. யாருக்கு எந்த வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கம்ப்யூட்டர், அதில் வந்து அவங்கவுங்க தனித்தனியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி கம்ப்யூட்டரைசேஷன் ஆகிடுச்சு, எல்லா ஃபீல்டுமே அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே அடக்கமாகிடுச்சு. அது ஹெல்த்து கேர், பேங்க் டிபார்ட்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் எதுவாக இருந்தாலும், ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, ஒரு லிங்க் வேணும்னு தேவைப்படுது, ஒரு பேமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ப்யூட்டரைசேஷன் ஆகிடுச்சு. அதேமாரி யந்திரமயமாக்கல் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேஷன், அதுமாரி வந்து ஒவ்வொரு ஃபீல்டும் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து மைல்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் ஏஐயும் இப்போ இருக்குது, ஸ்டார்டிங் லெவலில் இருக்குது. இதுவும் ஒரு காலத்தில் இன்னொரு 5 இயர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்தமாரி ஏஐ வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டோம் அப்படி இருக்கிற மாதிரி தான் இதோடைய இதை சொல்லியிருக்கிறாங்க. 5 to 10 இயர்ஸில் வந்து இந்த ஏஐயும் மெஷின் லேர்னிங்கும் இல்லாத இடமே ஃபீல்டே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் படித்து நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். இப்போ அப்படி என்ன தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மலேரியா க்யூர் பண்ணுற பேஸ்டெலாம் ரிசர்ச்சில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இப்போ டேட்டா அனலைசிஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து தேவைப்படுற ஒரு ஃபீல்டு. அது வந்து ஹியூமனை விட அது ஏஐ வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹெல்த்து அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்து தன்னுடைய ஒரு டிசீஸ்க்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாம் இந்த ஏஐ வந்து அதோடைய சிமிலாரிட்டியை வந்து கல்குலேட் பண்ணி கரெக்டாக வந்து அதோடைய சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் இதோடய யூசேஜை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணலாம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ அது மாதிரி இப்போ அடுத்தது இப்போ ஹோம்னு எடுத்துக்கலாம். இப்போ வீட்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமேசான் எக்கோ, கூகுள் ஹோம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா வாய்ஸ் கமாண்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரெகக்னைஸ் ஆகுது. இப்போ அந்த மாதிரி தான் ஹோமில் கூட யூஸ் ஆகுது, அதோட யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேக்கர்ஸு இது பண்ணுறாங்க, த்ரெட்னிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சைபர் செக்யூரிட்டி லைனில் வந்து இந்த ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துகிட்டே இருக்குது, இன்னும் நிறைய டெவலப் ஆகிடும் இதோடைய. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்திங்கன்னா இப்போ டிரைவர்லெஸ் கார், பஸ்ஸஸ் இதெல்லாம் துபாய் இந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் நிறைய இடத்துல வந்துருச்சு. இதுவும் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த இடத்துலையும் வந்துடும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிரைவிங், ஆட்டோ பைலட் இப்படிலாம் வந்து நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இதனுடைய ஃபீல்டு இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் அக்ரிகல்ச்சரு எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து இது வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போமே ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் வந்து இன்னும் எல்லா ஃபீல்டுலேயுமே இது வந்து ஆக்குப்பை பண்ணிவிடும். எப்படி கம்போட்டர் எப்படி ஆணிச்சோ அதே மாதிரி ஆகிடும். அதுமாரி ஆட்டோமேஷன், ரோபாட்டிக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அதிகமாக ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் வந்து இந்த ஏஐ, டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங். இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு. இதுதான் வந்து ஸ்கோப் இப்படிலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் இது படிக்கும் பொழுது படித்தே ஆகணுங்கிற கட்டாய சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க. இன்னொரு 5 வருஷத்தில் அடுத்து மாஸ்டர் டிகிரி ஏற்கனவே படிச்சிருக்கோம்னா ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆகுது, இதில் படித்து வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டு ரொம்ப அவசியமான ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸு. இப்போ சேலரி எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு காலேஜில் போய் படிக்கிறோம், பிஇலாம் படிக்கிறோன்னா எப்போவுமே வந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தா 4 லேக்ஸ் கிட்டத்தட்ட ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் 4 லேக்ஸ்லேருந்து காலேஜில் நீங்கள் சேர்றது பொறுத்திருக்கு, 15 லேக்ஸ் கூட ஆகும். நீங்கள் எந்த காலேஜில் சேரீங்களோ அதை பொறுத்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்கில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இதில் என்ன நீங்கள் சப்ஜெக்ட் இருக்கோ அதை நீங்கள் நல்லா, ஏன்னா இது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கணும். ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் அண்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, கம்ப்யூட்டேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா அனலைசிஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸை வந்து நல்லா படிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்கள் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நாலேஜ் இம்ப்ரூவ் ஆனாக்கா ஒரு நாலேஜபிள் பர்சனை வந்து ஈஸியாக வேலைக்கும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது டெவலப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் இது அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என் ஜாப் ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர், ரோபாட்டிக்ஸ் இன்ஜினியரு, இல்லைன்னா இந்தமாரி ரிலேட்டடான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, டூல்ஸு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய டூல்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது, அது கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணுறது, அது மாதிரி ஒரு ஜாப் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அதோட இதுக்கு சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கனாக்கா இனிஷியலாகவே இது நல்ல ஹை சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. இது இனிஷியலாகவே நீங்கள் இயர்லி வந்து ஒரு 5 லேக்ஸ் வாங்குவீங்க. இப்போல்லாம் வந்து நல்லா இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஃபீல்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2019 தான் வந்து ஹைதராபாத்தில் முத முதல்ல இந்த கோர்ஸ் வந்ததாக சொல்கிறாங்க ஐஐடியில். அப்போ இது 20 தான் மெம்பர்ஸ் தான் இதில் வந்து சேர்ந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நிறைய காலேஜஸ் அங்கங்கே வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கெல்லாம் வந்து நிறைய காலேஜஸும் இப்போ வந்துருச்சு, இது படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதில் இருக்குது. நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் கூட பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். அது எந்த மாதிரி ஜாப் ரோல் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது யாரெல்லாம் ஜாப் ரெக்ரூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிஸ்ட்டில் வரும். அது இல்லாமல் நிறைய இருக்கும், நாங்கள் சும்மா ஒரு கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப 1% தான் இருக்குது ஜாப் ரெக்ரூட்டர். அது இல்லாமல் ஏகப்பட்ட ஜாபு நீங்கள் இண்டீடு இது நான் நீங்கள் படித்து முடித்தோன்னா லிங்க்டின் இது மாதிரி இதில் ஜாப் சைட்டில் நீங்கள் எல்லாம் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டில் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா வரும் லிஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. காலேஜ் லிஸ்ட்டு, ஜாப் ரோலு, ரெக்ரூட்டர், இதெல்லாம் எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது தான். அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான், மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.